இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சூரியனாவோட கொட்டுக்கறி படத்துக்கான ட்ரெயிலர் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. எப்போ இந்த டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கோட் படத்துக்கான ட்ரெயிலர் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ஸ் இருக்கு இதை பத்தி நம்ம அப்டேட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தலாம். பிஎஸ் வினோத் ராஜ் இவங்களோட டேரக்ஷன்ல நம்ம சூரியனா ஆனாபின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நடிப்பில் உருவாக்குற படம் தான் வந்து கொட்டுக்காளி. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க. எனக்கு என்ன சொல்லிட்டீங்கன்னா, வர ஆகஸ்ட் 13 அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிக்கு இந்த கொட்டுக்காளி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நம்ம சிவகார்த்திகேயன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்தாங்க போது நம்ம சூரியண்ணாவோட இந்த கொட்டுக்காளி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கோட் படத்துக்கான ட்ரெய்லர் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சோசியல் மீடியால எல்லாரும் ஒன்று கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பத்தி இவங்களே வந்துட்டு அபிஷியலா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்து வந்திருக்கு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் சம்பந்தப்பட்ட அப்டேட்டை நாளைக்கு வந்து நாங்களே வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ நாளைக்கு போகுது இந்த படத்துக்கான ட்ரெய்லருக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கோட் படமும் செப்டம்பர் 5 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் போது இந்த படம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.